ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம்மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் சமீபத்தில் ஹேர்பல் ஹேர் ஆயில், ஹேர்பல் ஹேர் வாஷ் பவுடர், அப்புறம் ரோஸ் ஆயில் வீடியோஸ் அதெல்லாம் அப்லோட் பண்ணப்போ நிறைய பேர் வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாமா, அது வந்து அக்ரிவேட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக சைனஸ் ப்ராப்ளம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப எளிய ஒரு தீர்வு இருக்குங்க, அதை தான் நான் எனக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சைனஸ்னால் என்ன, அது எதனால் நம்மளை பாதிக்குது சில பேரை அப்படிங்கிறத பார்ப்போமா. சைனஸ் அப்படிங்கிறது காற்று அறைகள். நம்மளோட தலைப்பகுதியில் வந்து புருவத்துக்கு மேற்பக்கம் ரெண்டு காற்று அறைகள், அப்புறம் மூக்கோட ஆரம்பம் கண்ணோட இரண்டு பக்கங்களில் நாலு நாலு அப்படின்னு எட்டு காற்று அறைகள், அப்புறமா நம்மளோட கன்னத்தோட ரெண்டு பக்கமும் நல்ல பெரிய காற்றறைகளாக இரண்டு அப்படின்னு நமக்கு சைனஸ் இருக்குது. ஸோ இந்த காற்றறைகள் எதுக்கு உதவி செய்யுது அப்படின்னா, நமக்கு ஏதாவது அடிபட்டுது அப்படின்னா நம்ம மூளையை வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஏர் குஷன்ஸ், அதாவது இந்த காற்று வந்து ஒரு குஷன் மாதிரி ஹெல்ப் பண்ணி நமக்கு ரொம்ப மூளையை அடிபடாமல் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறமா நம்மளோட குரலை வந்து குரலோட ரெசனன்ஸ்க்கும் அது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம சுவாசிக்கிற காற்றை வந்து ஈரத்தன்மையை ஜாஸ்தி பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மியூக்கஸ் அதாவது சளியும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் அது. ஸோ ஏதாவது இது இருந்ததுன்னா, கிருமிகள்லாம் இருந்ததுன்னா அது வெளியில் போயிடும் அதுக்காகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சாரார் வந்து அதுக்கான உண்மையான ரீசன், ஏன் சைனஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரீசன் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காற்றறைகள் காற்றறைகளாக மட்டும் இருந்ததுன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அது இருக்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும். எப்போ அந்த காற்றறைகளுக்குள்ளார தண்ணீர் போகுதோ இல்லை எப்போ அதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுதோ அப்போ தான் நமக்கு குத்தல் வலி, தலைவலி, கோல்டு, ஃபீவர் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வந்து பாக்டீரியா, வைரஸ் அல்லது பூஞ்சைக்காளான் மூணுமே வந்து பாசிபிள் ரீசன்ஸ். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து அந்த மகரந்த தூள்னால் அலர்ஜி இருக்கலாம், இல்லை வீட்டில் வளர்க்குற நாய் பூனை அந்த மாதிரி இதனால் அலர்ஜி வரலாம். இந்த மாதிரி அலர்ஜினாலேயும் அந்த சைனஸ் வந்து அக்ரிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காற்றறைகளில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா சளி சுரக்க ஆரம்பிக்கும். சளி சுரக்க ஆரம்பிச்சதுன்னா அது ஆக்சுவலாக அந்த காற்றறைகளில் இருக்கிற இது வந்து எல்லாமே மூக்கோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் எப்போயாவது கொஞ்சம் இதுவோ மியூக்கஸோ இல்லை தண்ணியோ ஏதாவது சேர்ந்ததுன்னா கூட நம்ம மூக்கு வழியே ட்ரெயின் ஆகிடும். ஆனால் இப்போ அந்த ஏரியா ஃபுல்லும் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா சளி ரொம்ப ஜாஸ்தியாகி மூக்கு அடைப்பு, அப்புறம் முகம் உப்பிக்கிட்டு தலைவலி, குத்தல் வலி இப்படிங்கிறது ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து சைனுசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைனுசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க தலை குளித்தாங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு அவங்களுக்கு ரொம்ப அவஸ்தையாக இருக்கும். அந்தளவுக்கு தண்ணி தலைக்குள்ளார இறங்கி அவங்களோட காற்றறைகளோட அழற்சியை வந்து ஜாஸ்தி பண்ணி விட்டுடும். இந்த சைனஸ் பிரச்சனை வரவே வராமல் இருக்கிறதுக்கும் வந்திருந்ததுன்னா அதோட வீரியம் வந்து குறையறதுக்கும் ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குங்க. ஒன்றுமே கிடையாது, ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி, நல்லா வாய் நிறைய தண்ணியை வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுக்கிட்டு தலையில் தண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் தலை குளித்து முடிக்கிற வரைக்கும் வாய்க்குள்ளார அந்த தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெமெடிங்க. நீங்கள் வாய் ஃபுல்லும் தண்ணி வச்சுருந்தீங்கன்னா தண்ணி நம்ம தலைக்கு விடுறப்ப அதால் உள்ளே இறங்க முடியாது. அந்த வாயில் இருக்க தண்ணியோட ப்ரெஷர்னால் தண்ணி வந்து தலைக்குள்ளார இறங்காது. ஸோ சைனஸ் ப்ராப்ளம் வரவே வராது. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து தலை குளிக்க விட போகிறீங்க அப்படின்னா வாய் ஃபுல்லும் தண்ணி வச்சு அதை ஹோல்ட் பண்ண சொல்லுங்கள். அதை கற்றுக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எப்போவுமே அதை ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டா சைனஸ் தொல்லை அப்படிங்கிறது வந்து வரவே வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் தலைக்கு டைரெக்டாக தண்ணி எடுத்து முதல்ல ஊற்றிடாதீங்க. முதல்ல தலையில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு கால்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை மேலே ஊற்றிட்டு வர ஆரம்பித்து கடைசியாக வாய் ஃபுல்லும் தண்ணி வச்சுட்டு தலை குளித்தோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளை வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். ஆங்கில மருத்துவத்தில் சைனஸ்க்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, இல்லாட்டி நமக்கு அலர்ஜினால் இருந்ததுன்னா ஆன்டிஹிஸ்டமைன்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் அந்த சளியை குறைக்கிறதுக்கு வந்து அந்த டீகன்ஜஸ்டன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அவ்வளோதான் இருக்குது, வேறு வந்து அதுக்கு நிரந்தரமான தீர்வு கிடையாது. உங்களுக்கு அப்படி சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நிரந்தரமான தீர்வு வேணும் அப்படின்னா சித்தாவில் அதுக்கான மருந்து மாத்திரைகள் இருக்குங்க. ஒரு பொடி தான் கொடுப்பாங்க அதுக்கு. என்னோடய அம்மாவுக்கு வந்து சைனஸ் ரொம்ப மோசமாக இருந்தது. எந்த அளவுக்கு மோசம் அப்படின்னா தலையில் தண்ணி இறங்கி முதுகு தண்டு வழியாக இறங்கி
கரண்ட் வச்சு முதுகுத்தண்டுலேருந்து அந்த தண்ணியை கரைச்சி எடுக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு மோசமாக இருந்தது அம்மாவுக்கு. பட் இந்த சித்தா மருந்து சாப்பிட்டு ஒரே வருஷத்தில் கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு. இப்போ வந்து அவங்க கண்டினியூஸாக 2-3 நாள் தலை குளிச்சாங்கன்னு அப்படின்னா கூட எந்த பிரச்சனையுமே வராத அளவுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு அருகில் இருக்கிற அந்த சித்தா மருத்துவமனையை அணுகி பாருங்கள். அவங்க கொடுக்குற மெடிசினை 1 வருஷம் கட்டாயம் தவறாமல் சாப்பிடுங்க. கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை நெட்லேயோ லிம்ஃப் ட்ரைனேஜ் மசாஜ் அப்படின்னு தேடி பாருங்கள். முகத்தில் நம்மளே செய்துக்கக்கூடிய அந்த லிம்ஃப் ட்ரைனேஜ் நிணநீர் சுரப்பிகளை வந்து மசாஜ் பண்ணுற வீடியோ பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். அதையும் செய்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும். ஆவி பிடிக்கிறதும் வந்து நல்ல ரிலீஃப் கொடுக்கும் சைனஸ்லேருந்து. தானியங்கள் பருப்புகளை வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்றப்ப தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த மேலே வர நுரையை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. குக்கரில் வந்து சமைச்சு சாப்பிடாதீங்க. அந்த மேலே இருக்கிற நுரைகள் வந்து நம்ம உடம்பில் சும்மாவே கபத்தை வந்து ஜாஸ்தி பண்ணக்கூடிய தன்மையுடையது. ஸோ அதனால் குக்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற நுரையை எடுத்துகிட்டு நம்ம பருப்பு தானியங்கள் அரிசி எல்லாத்தையும் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த சளி தொந்தரவுகள் வந்து குறையும். இந்த ரெமெடி அவசியம் ட்ரை செய்து பாருங்கள். சைனஸ் வந்தவங்க தான் செய்யணும்ட்டு இல்லை, வராமல் இருக்கிறதுக்கும் இது ப்ரிவென்டிவாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு அவசியம் இதை சொல்லிக் கொடுங்க. தலை குளித்தா சளிங்கிறதே பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் எந்த ஊரில் போய் எந்த தண்ணியில் தலை குளிச்சிங்கனாலும் தலையில் தண்ணி இறங்கி கோல்டு பிடிக்காமல் ஃபீவர் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஹோமியோபதி டாக்டர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்ட டிப்பு. நான் அதை நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கீழே இருக்கிற செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுறதுக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. சைனஸ்னால் அவஸ்தப்பட்டவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெமெடி இது.